ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அண்ணம் ஆகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லை ஆட் பண்ணுறேங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி உப்பு வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துடலாம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் உங்கள் கிட்டே காஷ்மீரி ரெட் சில்லை இல்லைன்னா நீங்கள் வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒன்லி கலருக்காக மட்டும்தான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் இதை வந்து அப்படியே நல்லா ஊறட்டும் இப்போ பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை நாலஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சின்னதாக கல்பாசி சேர்த்துக்கோங்க ஜாவித்திரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு அண்ணாச்சி ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா மனம் வரும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க கருகிடக்கூடாது இது பாருங்கள் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இப்போ இதை நம்ம ஆற வச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆனியன் பேஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது வந்து மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் வருங்க இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூடவே அஞ்சு ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா குலைவாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துர்லாங்க இப்போ இது வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதை நம்ம ஆற வச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து சிக்கன் தாளித்து விட்டுடலாம் நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்கிறேன் நீங்கள் கடாயில் கூட செஞ்சுக்கலாம் குக்கர் வச்சு நாலஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பிரியாணியிலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா புரிய விட்டுருங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்மளுக்கு எண்ணெயில் வதங்கும்போது காலம் வந்து அந்தளவுக்கு இருக்காதுங்க இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விருதை சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த பேஸ்ட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கிரேவியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூடவே நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்தளவுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சிக்கன் வந்து நல்லா தண்ணி விட்டு வருங்க அதனால அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுன்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியே இது இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை கொஞ்சமாக புதினா இலையை சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாங்க மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இதுவும் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சமயத்தில் நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலெண்ணா சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க இதை வந்து மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு வந்து சிக்கன் நல்லா வெந்து வந்துடும் இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸஸ்ஸாக இருக்கிறங்காட்டி நான் நாலு விசில் விட்டு எடுத்துங்க நீங்கள் உங்களோட சிக்கனோட பீஸுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க சின்னதாக இருந்துச்சுன்னா நாலு விசில் விட்டிங்கன்னா ரொம்ப குலைவாக வெந்துடும் சிக்கன் வந்து நம்மளுக்கு உதிரி உதிரியாக அப்படியே விட்டு வர மாதிரி ஆயிருங்க இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் எடுத்து இது பண்ணி காமிக்கிற பாருங்கள் சிக்கன் வந்து எந்தளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள் நம்மளுக்கு அப்படியே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு கரெக்டாக இருக்குங்க உங்களோட பீசஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம் கடைசியாக இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு பரிமாறிக்கலாங்க கண்டிப்பாக இந்தமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம அண்ணமாக காரம் கிச்சனை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி